வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ரோலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம், ஜோதிடம், பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காணொலியெலாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வேலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு ஜோதிட குறிப்பு. இந்த ஜோதிட வீடியோக்கள், இந்த காணொலிகள் எப்படி நாங்கள் மனசில் வச்சுட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காணொலிகளை பார்க்குறப்ப நீங்களே வந்து உங்கள் ராசி கட்டத்தை, ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தை எடுத்து வச்சு நீங்களே சின்ன சின்ன விஷயங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரியான காணொலிகள் மட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வேலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா வந்து வாஸ்துங்க. வாஸ்துவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் புது வீடு கட்டினேன், 1.5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து வந்து எனக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கடன் அதிகமான மாதிரி இருக்குது, குழந்தைங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, மிந்தி அப்படி இருந்ததில்லை, எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய வந்து கான்ட்ராவர்சிஸ் வருது. ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்தேன், அவரை கூட்டு வந்து பார்த்தப்ப வீட்டில் நிறைய வாஸ்து தோஷம் இருக்குது, இது வந்து இதெல்லாம் இடித்து மாற்றணும் அப்படிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் இடித்து மாற்றது எனக்கு 20-25 இன்னும் செலவாகும், அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாலும் வந்து சரியாக வருமா இல்லையான்னு தெரில. இதுக்கு என்ன ஒரு பரிகாரம், இந்த வாஸ்து தோஷம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் ராகு கேதுக்கும் தொடர்பு இருந்தால் அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். செவ்வாய்க்கும் ராகு கேதுக்கும் தொடர்புனா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, செவ்வாய் உள்ள அதே கட்டத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறது, இல்லை செவ்வாய் உள்ள கட்டத்திலேருந்து என்னென்னீங்க அப்படின்னா 5, 7, 9 ராகு கேதுவோட ராகுவோ கேதுவோ இருக்கும். இப்படி இருந்துச்சுனாலும் அவர் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் வாஸ்து தோஷம் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதனோட ராகு கேது இருந்தாலும் சரிங்க, புதன் உள்ள கட்டத்திலேருந்து என்னன்னீங்கன்னா 5, 7, 9 இதில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இவர் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எத்தனை வந்து வாஸ்து நிபுணர்களை வச்சு கன்சல்ட் பண்ணி வீடு கட்டினாலும் சரி, கண்டிப்பாக வாஸ்து தோஷம் அங்கே உருவாயிருது. சரி, நிலம் வாங்கலாமா அப்படின்னா, செவ்வாய் ராகு இருந்தாலும் சரிங்க, புதன் ராகு இருந்தாலும் சரி, செவ்வாய் கேது இருந்தாலும் சரி, புதன் கேது இருந்தாலும் சரிங்க, இவங்க நிலம் வாங்கினாலும் சரி என்ன வாங்கினாலும் கம்பல்சரியாக வாஸ்து தோஷம் உள்ள இடம் தான் அமையுது. அந்த சமயத்தில் வந்து இவங்களால் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியல. அமையிற வீடாகட்டும் அமையிற நிலமாகட்டும் வாஸ்து தோஷத்தோடு அமைஞ்சது. சரி, அமைஞ்சிருச்சு, இதுக்கு என்ன பரிகாரம், பரிகாரம் இருக்கா இல்லையானா நிச்சயமாக இருக்குது. என்ன பரிகாரம், இப்போ நான் ஒரு வீடு கட்டிட்டேன், வாஸ்து நிபுணர்கிட்ட கூட்டு வந்து பார்த்தேன், வாஸ்து தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு, ரைட்டு, என்னோட ஜாதகத்தில் ராசி கட்டத்தை பார்த்தேன், செவ்வாய் ராகு இருக்குது, ஸோ வாஸ்து தோஷம் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ இந்த வீட்டை என்னால் மாற்ற முடியாது, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னால் மாற்ற முடியாது, வெளியிலையும் போக முடியாது, இதுக்கு பரிகாரம் இருக்கான, ஒரு அருமையான பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம் அப்படின்னா, வேல் மாறல்னு ஒரு பாடல் இருக்குங்க, இது வந்து முருகனோட பாடல், செவ்வாயோட அதிபதியே முருகன் தான். வேல் மாறல்னு ஒரு பாடல் இருக்கு, இது ஒரு 64 ஸ்டான்ஸாக இருக்கும். இந்த பாடலை வந்து டெய்லி ஒரு முறை வீட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒழிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அந்த பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்து தோஷங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களை பாதிக்கிறதே இல்லைங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் வீட்டை இடித்து மாற்றுறதோ, இல்லை வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டு வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு குழம்பி போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ உங்களுக்கு தேவையில்லை. தொடர்ச்சியாக டெய்லி இந்த கந்த சஷ்டி கவசம் மாதிரி இந்த வேல் மாறலை டெய்லி காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை உங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த வகையான வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி உங்களை பாதிக்காது. உங்களோட குடும்பத்தோட கட்டமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பாடல் வந்து வேல் மாறல். இந்த இது எங்கே நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய இருக்குங்க, இது வேல் மாறல்னு சொல்லிட்டு. இதோட PDF வந்து கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெரி எஃபெக்டிவாக. எவ்வளோ வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த வேல் மாறல ஒரு பாடலை காலை 5:30 to 6:30 இது ஒரு முக்கியமான டைம், மாலை 5:30 to 6:30 ஒரு டைம் உங்கள் வீட்டில் வந்து இந்த வேல் மாறல யூடியூப்லேயோ இல்லை வந்து உங்களோட சவுண்ட் சிஸ்டத்துலேயோ போட்டு அதை வந்து பாடலாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. காலை 5:30 to 6:30, மாலை 5:30 to 6:30 இதை மட்டும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எந்த விதமான வாஸ்து தோஷமும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ எந்த வகையிலையும் படுத்தாது. என்னோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.